அன்பு மாணவர்களே பெற்றோர்களே கோவிட் 19 மூலம் நாம் ஒருவரை ஒருவர் காண இயலாத நிலையில் உள்ளோம் எனவே நமது மறைக்கல்வி வகுப்புகள் காணொலி மூலம் துவங்கப்பட்டுள்ளன இறை இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இவ்வகுப்பிற்கு அன்போடு வரவேற்கிறேன் பாடப்புத்தகம் அறிமுகம் செய்யும் முன் கண்களை மூடி ஒரு நிமிடம் பிரார்த்தனை செய்வோமா அன்பு இறைவா இந்த கோவிட் காலத்திலும் உம்மை துதிக்க எங்களுக்கு ஆயுளை தந்தமைக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்மை பற்றி ஆவலோடு படிக்க உமது அன்பை அறிய உமது தூய ஆவியின் அருளை பொழிவீராக அன்னை மரியே எங்களுக்காக உம் திருமகனிடம் பரிந்து பேசியருளும் ஆமேன் இக்கல்வி ஆண்டில் நாம் பயில போவது கேரள லத்தீன் கத்தோலிக்கா சபையின் விசுவாச பயிற்சி பாடநூல் ஆவியின் நிறைவில் கிறிஸ்தவ விசுவாசம் 11 வகுப்பு இதில் 8 பாடங்கள் அடங்கியுள்ளது முதல் பாடம் திருவிவிலியம் வாழ்வளிக்கும் வார்த்தை இப்பாடத்தின் உள்ளடக்கம் யாதெனில் இவ்வுலகமும் மனிதனும் உருவானதற்கு முதல் காரணம் இறைவனே ஆவார் கடவுள் மனிதனுடன் கொண்டுள்ள உறவு படைப்பிலிருந்தே தொடங்குகிறது கடவுள் மனிதனுடன் கொண்டுள்ள அன்பு இதை வெளிப்படுத்தும் எழுதப்பட்ட நூலின் பெயர்தான் திருவிவிலியம் என்பதையும் இறைவாக்கு எழுதப்படாததும் எழுதப்பட்டதும் என இரு வகைப்படும் என்பதையும் இப்பாடம் நமக்கு விளக்குகிறது மேலும் விவிலியம் என்ற சொல்லின் உறைவிடம் பற்றியும் விவிலியம் மீட்பின் வரலாறு அதாவது மனிதன் பாவத்தின் மூலம் கடவுளுடன் உள்ள உறவை முறித்து துன்பத்திற்கும் சாவிற்கும் தன்னையே உள்ளாக்கி கொள்கிறான் மனிதனை தொடர்ந்து மீட்பதற்காக காலாகாலங்களில் கடவுள் ஏற்படுத்திய திட்டமே மீட்பின் வரலாற்றில் விளக்கப்படுகிறது விவிலியம் இறை மனித உடம்படியாகும் அதாவது பழைய ஏற்பாடு இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள பழைய உடன்படிக்கையையும் புதிய ஏற்பாடு இயேசுவின் வழி மனிதனுடன் ஏற்படுத்திய புதிய உடன்படிக்கையும் ஆகும் இதனையும் விரிவாக இப்பாடம் நமக்கு எடுத்துரைக்கிறது மேலும் விவிலியத்தின் பரிபாஷைகள் பற்றி அறிய செய்கிறது சம்பூரண விவிலியம் முழுமையாக நமக்கு இப்பாடத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது இதில் கத்தோலிக்க விவிலியம் ஹிஸ்டோரிக்கல் டைடாக்டிக்கல் புரோஃபெட்டிக்கல் என மூன்றாக பிரிக்கப்பட்டுள்ளதையும் விவரிக்கின்றது விவிலியத்தின் இறை தூண்டுதல் பற்றி அதாவது இன்ஸ்பிரேஷன் தூய ஆவியின் தூண்டுதலால் எழுதப்பட்ட புத்தகம் விவிலியம் என்பதையும் அதன் கேனோனிசிட்டி பற்றியும் அறிய செய்கிறது இறுதியாக வானமும் பூமியும் கடந்து போகும் ஆனால் எனது வார்த்தைகளோ கடந்து போவதில்லை என்பது போன்ற விவிலியத்தின் சிறப்புகளையும் விரிவாக எடுத்துரைக்கின்றது இப்பாடம் இரண்டாவது பாடம் இயேசு வரலாற்று மனிதரும் இறைமகனும் இயேசு கிறிஸ்து ஒரே சமயம் பூரண கடவுளும் பூரண மனிதனுமாய் இருந்தார் இயேசு கிறிஸ்துவை பற்றி பல காலகட்டங்களில் வாழ்ந்த வரலாற்று ஆசிரியர்கள் நபர்கள் அளிக்கும் சாட்சியங்கள் இப்பாடத்தின் துவக்கத்தில் விவரிக்கப்படுகிறது சில வேளைகளில் மனிதர்களை சில கஷ்டங்களில் இருந்து காப்பாற்ற கடவுள் அருள் பெற்றவர்கள் மனிதர்களாக அவதரிக்கலாம் என்ற விசுவாசம் புராதன காலம் முதல் பிற மதத்தினரிடையே இருந்து வருவதையும் இயேசுவின் மனித அவதாரம் அதனின்று முற்றிலும் வேறுபட்டதாகும் என்பதையும் இப்பாடம் விளக்குகிறது இயேசுவின் மனித அவதாரம் என்பது வெறும் ஒரு கருத்து அல்ல மாறாக கிறிஸ்தவ விசுவாசத்தின் மையமே கிறிஸ்துவின் பிறப்பும் பாடுகளும் இறப்பும் உயிர்ப்பும் என்பதையும் விவரிக்கின்றது இப்பாடம் இரு குணங்களும் ஒரு ஆணுமாக இருப்பவர் இறைமகன் என்பதையும் இறைவனின் ஒரே மகன் என்பதையும் இயேசுவே இரட்சகராகிய கிறிஸ்து என்பதும் இப்பாட பகுதியில் விவரிக்கப்பட்டுள்ளது பாடம் 3 இயேசு இரட்சகரும் கடவுளும் இயேசுவே இரட்சகராகிய கிறிஸ்து என்பது இப்பாட பகுதியின் சிறப்பு ஆகும் இயேசு வாழ்ந்த காலத்தில் சமூக ஏற்றத்தாழ்வுகள் பற்றியும் இயேசு எவ்வாறு இதற்கு எதிராக போராடினார் என்பதையும் அதனால் ஏற்பட்ட விளைவுகள் அனைத்தும் விவரிக்கப்பட்டுள்ளது கிறிஸ்துவின் ரட்சிப்பின் குறிக்கோள்கள் மேக்னா கார்ட் நாசரேத்தில் உள்ள சினகோகில் வைத்து அவரின் வெளிப்படுத்தலையும் தெளிவாக விவரிக்கின்றது இப்பாடம் இயேசு கிறிஸ்து உண்மையில் மரித்து அடக்கப்பட்டார் உண்மையாக உயிர்த்தெழுந்தார் அதற்கான சாட்சியங்கள் காலியான கல்லறை உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நேரில் கண்டவர்கள் சீடர்களில் ஏற்பட்ட திடமான மாற்றம் இவை அனைத்தும் இப்பாடத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது உயிர்ப்பு தூய திருத்துவத்தின் செயல்
காட்சிக்குரிய அர்த்தமும் முக்கியத்துவமும் சிறப்பாக விவரிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்தெழுந்த இயேசு காலத்தின் இறுதியில் நம்முடைய உடலையும் உயிர்க்க செய்வார் என்ற நமது திடமான நம்பிக்கையையும் உறுதிப்படுத்துகிறது இப்பாடம். நான்காம் பாடம், உயிரின் மகிமை. மரணம் ஒரு நாள் உறுதி என்று அறிந்த பின்னும் உயிரை பாதுகாக்க மீட்க நாம் ஏன் இவ்வளவு போராடுகிறோம் என்பதை விளக்குகிறது இப்பாடம். உயிரளிப்பவரும் உரிமையாளரும் இறைவனே என்பதை திருவிவிலியம் தொடக்க நூல் முதல் வெளிப்பாடு வரை 73 நூல்களிலும் உயிர் விலைமதிப்பற்றது என்றும் அது ஊக்குவிக்கப்படவும் பாதுகாக்கப்படவும் வேண்டும் என்றும் வலியுறுத்தி கூறுகிறது. உயிர் பறித்தலை இறைவன் வெறுக்கிறார். கிறிஸ்தவ வாழ்வு முடிவில்லா வாழ்வின் இருப்பிடமாகும். மனிதன் உயிர்களின் பாதுகாவலனும் மனித உயிர் விலை மதிப்பற்றதும் ஆகும் என்பதும் இப்பாடம் விவரிக்கிறது. மேலும் மனித உயிருக்கு எதிரான தீமைகள் பற்றி விளக்கப்பட்டுள்ளது. உயிரின் ஆரம்பம் என்ற தலைப்பில் அறிவியலின் கருத்துகள் பற்றி விவரிக்கப்படுகிறது. சார்ல்ஸ் டார்வினின் பரிணாம கோட்பாடும் தெய்யாதே சர்தானின் கருத்துகளும் விவரிக்கப்பட்டுள்ளன. ஐந்தாம் பாடம், மனித உறவுகளும் சமூக சூழலும். இவ்வுலகில் அனைத்து உயிரினங்களும் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கின்றன. மனிதனும் தன்னுடைய நிலைநிற்பிற்கு இறைவனையும் பிறரையும் இயற்கையையும் நிரந்தரம் சார்ந்திருக்கிறான். இதை இறை மனித உறவு, குடும்ப உறவு, சமூக உறவுகள், தன்னுடன் தானே கொள்ளும் உறவு, நண்பர்களுடன் உள்ள உறவு, ஆசிரிய மாணவ உறவு, இயற்கையுடன் கொள்ளும் உறவு ஆகிய தலைப்புகளின் கீழ் விவரிக்கிறது இப்பாடம். இந்த உறவுகள்தான் நம்முடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுகிறது. உறவுகளை உருவாக்காமலும் அதை நிலைநிறுத்தாமலும் நம்மால் ஒரு நல்ல மனிதனாக சமுதாயத்தில் வாழ முடியாது என்பதையும் அறிய செய்கிறது இப்பாடம். மேலும் மனித உறவிற்கும் சமூக நிலைநிற்பிற்கும் எதிரான சவால்களை மேற்கொள்ள தேவையான வல்லமை இறைவார்த்தையின் ஒளியிலும் திருவருட்சாதனங்கள் வழியாகவும் கிடைக்கும் ஊக்கம் நமக்கு உதவுகிறது என்று கூறி நிறைவடைகிறது இப்பாடம். ஆறாம் பாடம், இளைஞர்களும் சமூக அர்ப்பணிப்பும். இறையாட்சியின் தரிசனப்படி ஒரு புதிய சமூக படைப்பை முன்னிறுத்தி இயேசுவின் பணியை செயல்படுத்த வேண்டியவர்கள் கிறிஸ்தவர்களே, குறிப்பாக இளைஞர்கள். எதிர்கால சமூகத்திற்கும் சமுதாயத்திற்கும் சபைக்கும் தலைமை தாங்க வேண்டியவர்கள் இளைஞர்கள். கேரள லத்தீன் சபை சமூக விழிப்புணர்ச்சிக்கும் மாற்றத்திற்கும் ஆற்றிய பணிகள் குறித்தும் இன்றைய இளைஞர்கள் இதனின்று கற்க வேண்டிய சமூக பார்வையும் அதற்கான வழிமுறைகளை பற்றியும் இப்பாடம் விவரிக்கின்றது. இளைஞர்களிடம் காணப்படும் இறையியல் திறமைகளும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது ஒவ்வொருவருடையவும் தனி திறமையாகும். சமூக கடமைகள் என்பது ஒரு இறைவாக்கினர் பணியாகும். பழைய ஏற்பாட்டில் இறைவாக்கினர்கள் தொடங்கி வைத்த சமூக பணிகள் புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் பணிகள் மூலம் நிறைவடைகிறது. கிறிஸ்துவின் இந்த வீரமான செயல் நமது இளைஞர்களுக்கு சிறந்த மாதிரியாகும். கிறிஸ்துவின் சமூக முன்னேற்ற பணிகளும் ரட்சிப்பு பணிகளும் இன்றும் உலகில் தொடர்ந்து பணியாற்றுகிறது திருச்சபை. மனிதனுடைய மகிமையும் சுதந்திரத்தையும் உயர்த்தி காட்ட திருச்சபை என்றும் நிலையாக போராடுகிறது என்பது வரலாற்று உண்மையாகும். கேரள லத்தீன் சபையினுடைய தொண்டுகளும் லத்தீன் மிஷனரிகளோட கொடைகளும் இவர்கள் கல்வித்துறையில் ஆற்றிய பணிகளும் கொடைகளும் அச்சடி சுகாதாரம் போன்ற துறைகளில் சபையில் ஆற்றிய பணிகள் பற்றியும் விவரிக்கிறது இப்பாடம். மேலும் நமது அரசுகள் கேரள லத்தீன் சபையினருக்கு அரசு வேலைகளுக்காக அளிக்கப்பட்டுள்ள இடஒதுக்கீடுகள் பற்றி விரிவாக எடுத்துரைக்கின்றது இப்பாடம். சமூக வளர்ச்சியில் இளைஞர்களுக்கு பெரும் பங்குண்டு அதில் வளர தேவையான அறிவுரைகளுடன் நிறைவடைகிறது இப்பாடம். ஏழாம் பாடம், இறை அனுபவம் ஜபம் வழியாக. நதிகள் சங்கமமாவது கடலில். இரும்பு தறிகளும் காந்த பொடிகளும் ஈர்க்கப்படுவது பெரிய காந்தத்தில் ஆகும். வண்டுகள் ஈர்க்கப்படுவது தேனிறைந்த மலர்களில். இதுபோல் எதுவும் நிரந்தரமில்லாத இவ்வுலக வாழ்க்கையில் மனித உறவுகள் எல்லாம் லட்சியம் வைப்பது எதை என்பதை பற்றி அழகாக எடுத்துரைக்கின்றது இப்பாடம். கடவுள் தமது சாயலாகவும் பாவனையாகவும் மனிதனை படைத்தார். கடவுளுக்காக மனிதனை படைத்தார். இறைவனோடு சேர துடிக்கும்
மனிதனின் தாகமும் ஏக்கங்களும் அடிப்படையாக பரிசோதித்தால் இறை மனித உறவுகளில் மட்டுமல்ல மற்றெல்லா உறவுகளிலும் இந்த ஏக்கங்கள் காண முடியும். மனிதனுக்கு இறைவனோடுள்ள தாகம் பற்றியும் விவரிக்கிறது இப்பாடம். இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள ஆன்ம உறவே ஜெபம். ஜெபம் பற்றி புனிதர்களின் விளக்கங்களையும் அறிய செய்கிறது இப்பாடம். ஜெபத்தின் அடிப்படை வடிவங்களான ஆராதனை, மன்றாட்டு, பரிந்துரை, நன்றியுரை, புகழுரை பற்றியும் விவரிக்கப்பட்டுள்ளது. மேலும் கர்த்தர் கற்பித்த ஜெபம் முழு நற்செய்தியின் சுருக்கமாகும் என்பதும் இச்சபத்தின் 7 விண்ணப்பங்களும் விவரிக்கப்பட்டுள்ளது. ஜெபத்தின் பல்வேறு வகைகள் பற்றியும் ஜெபத்தை பற்றிய சில சந்தேகங்களும் அதற்கான பதில்களும் விளக்கப்பட்டுள்ளது இப்பாடத்தில். 8வது பாடம் அல்லது ஒரு துணை பாடமாக புனித அகஸ்டின் வாழ்க்கை வரலாறு சுருக்கமாக தரப்பட்டுள்ளது. தீமைகளிலிருந்து மனம் மாறி கடவுளின் பாதையில் சஞ்சரிக்க நமது இளைஞர்களுக்கு ஒரு சிறந்த மாதிரி புனித அகஸ்டின் என்பதையும் இப்பகுதி விளக்குகிறது. மொத்தத்தில் நமது பாடநூல் நமது இளைஞர்களுக்கு கடவுளின் அன்பையும் திருச்சபை வழி கடவுள் உலகில் இன்றும் பணியாற்றுகிறார் என்பதை விவரிப்பதன் மூலம் எதிர்காலத்தில் சமூகத்திற்கும் சபைக்கும் உகந்தவர்களாக வாழ தேவையான அறிவுரைகளுடன் கூடியதே நமது பாடநூல். மேலும் இக்கல்வி ஆண்டில் அடிப்படை ஜெபங்களை அடிக்கடி சொல்லவும் விவிலியத்தை தினமும் வாசிக்கவும் நமது திருச்சபையின் வழியாக அளிக்கப்படும் அறிவுரைகளை பின்பற்றவும் கடமைப்பட்டிருக்கிறோம். மறைக்கல்வி நமது உரிமையும் கடமையும் ஆகும் என்று கூறி பாடநூலின் அறிமுகம் என்னும் இப்பகுதியை நிறைவு செய்கிறேன். இயேசுவே புகழ், நன்றி.